ஹாய் ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, போரூர்ல இருக்க பூமித்ரா பயோகிரீன் வேர்ல்ட்ல தான் இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ரொம்பவே இந்த சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய வந்துட்டு கார்டனிங்காக தான் இது இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா, ஹர்பல் பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாடி தோட்டத்துக்கான நிறைய விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரான்ச் மலேசியாவில் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ நிறைய திட்டங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற விதமாக நிறைய ஹார்வெஸ்டிங்லாம் இங்கே டீச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கே இன்டர்ன்ஷிப்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லுது ரொம்பவே கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமித்ரா பயோகிரீன் வேர்ல்டோட ஓனர் கிட்ட தான் இருக்கும். ஸோ அவங்கள பற்றி நம்ம கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன பிளான்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, என்னென்ன விஷயங்கள் புதுசாக இங்கே இன்னோவேட்டிவாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சார் சொல்லுங்கள் உங்களோட பேர். வணக்கம். வெங்கடேஷ் அங்கையா. பூமித்ரா உயிர்ப்பச்சை உலகம் போரூரில் இருக்குது. போரூர் காரம்பாக்கம் வசந்தன் கோக்கு பின்னாடி இருக்குது. ஒரு ஏக்கர் லேண்டில் கார் பார்க்கிங் வசதியோடு சென்னையிலேயே பெரிய நர்சரின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான, மாடித்தோட்டத்துக்கு தேவையான ஏர் பியூரிஃபயர் பிளான்ட்டாக இருக்கட்டும், மாடித்தோட்டத்திலே வளர்க்கக்கூடிய ஒட்டு ரக மரக்கன்றுகள், ஒரு 100க்கும் மேற்பட்ட எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் இருக்குது. வாட்டர் ஆப்பிள், ஆரஞ்சு, சப்போட்டா, மாதுளை, எல்லாத்துலேயுமே ஒரு 5 வெரைட்டி 4 வெரைட்டி 3 வெரைட்டின்னு இருக்கும். மூலிகை செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 மூலிகை செடிகளுக்கு மேலே இருக்குது. ஃப்ளாரிங்கில் ஒரு 200-300 வெரைட்டிஸ் இருக்குது. இன்டோர் ஏர் பியூரிஃபயரில் ஒரு 200 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. வீட்டுக்கு தேவையான பாட்ஸு, அதுக்கான ஆர்கானிக் மேன்யூர், அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம ஒரே இடத்துல கிடைக்கும். ஒரு ஒருத்துக்கும் வெளியில் போக தேவையில்லை. உங்களுடைய வீட்டு தோட்டத்தை நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மாடி தோட்டத்தையும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரி சார், இப்போ வந்துட்டு இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஃப்ளவர்ஸ்லாம் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கடைக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல ஃப்ளவர்ஸ்க்கு, அது வந்து எதெல்லாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். லைக் பன்னீர் புஷ்பம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரேராக இருக்கும். அது எங்கே எங்கே இருக்குது? இருக்குது, நான் காட்டுறேன். பன்னீர் புஷ்பம், செண்பக மரம், இரவு ராணி, நைக்குன்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி போன்சாயில் ஒரு 30 ரகத்துக்கு மேலே இருக்குது. எஸ்ஐபி பிளான்ட்னு சொல்லக்கூடிய போன்சாய், சருகு மனிதர் மாதிரி சருகு செடிகள் குள்ளமாகவே வளரும், தொட்டிலேயே வளர்த்துக்கலாம். அது இன்றைக்கி வாங்கி ஒரு 200-300 வருஷம் கழிச்சுலாம் விற்கக்கூடிய லெவலில் இருக்குது. ஜப்பான், சைனாவில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அது பெரிய மிகப்பெரிய வர்த்தகத்தை கொடுக்கக்கூடிய அந்த மரங்களும் இருக்குது. நல்லது செய்யக்கூடிய, காற்று சுத்தமாக கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்குது. புங்க, பூவரசு, மகிழம், இந்த மாதிரி நாட்டு மரக்கன்றுகள் எல்லா ஹைட்லேயும் கொடுக்குறோம். எல்லாருக்கும் சப்ளை, மெயினான கம்பெனிஸுக்கு நிறைய சப்ளை பண்ணுறோம். நாங்களே லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுத்துக்கோம். மெயினான பிஸ்னஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் தான். ஃப்ளவரில் அந்த மாதிரி மரங்கள், வித்தியாசமான மரங்கள் நம்மகிட்ட கிடைக்கும். அது மாதிரி காயோட, வாட்டர் ஆப்பிள்லேருந்து சப்போட்டா, லெமன், எல்லாமே காயோடவே ஒரு 5 அடி மரம் மாடித்தோட்டத்தில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். சரி, இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்துச்சு? உங்களுக்கு ஜென்ரேஷன் வைஸாக வந்துச்சா இல்லை நீங்களாக இதை ஸ்டார்ட் பண்ணிங்களா? இது தாத்தா காலத்துலேருந்து விவசாய குடும்பம். இதில் தாத்தா இந்த தோட்டத்துறையை தேர்ந்தெடுத்து மலேசியாவில் வெள்ளக்காரங்களுக்கு வேலை செஞ்சாங்க. மாமா, அம்மாவோட தம்பி அவர் தான் குருநாதர் சாமிக்கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாமாவுக்கிட்ட சின்ன வயசில் ஒரு 7 வயசுலேருந்து ஏபிசிடி கற்றுக்கிற மாதிரி அந்த டைமுங்களில் வந்து நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் மாமாவுடைய தோட்டத்தில் வளர்ந்ததுனால அவர்கிட்டேருந்து இந்த ஆர்வத்தையும் விஷயத்தை கற்றுக்கிட்டு மலேசியாவுக்கு போனேன். மலேசியாவில் மச்சான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே இன்றைக்கி ஒரு அடுத்த ஜென்ரேஷன் என் பிள்ளைங்களையும் இதுக்காக தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியாவில் வந்துட்டு ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க, அண்ட் இது வந்து செகண்ட் பிரான்ச் சொல்லிட்டு. ஸோ எப்படி வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு சென்னையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் மலேசியாவுக்கு போகிறதுக்கான காரணம்? அதான் சொன்னேன், எங்கள் அக்கா மச்சான் அங்கே தான் இருந்தாங்க. அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க கூட இருந்த நல்ல அனுபவம் பெற்றுக்கிட்டு அப்புறம் நான் தனியாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆரம்பித்து ஒரு 15 ஆண்டுகாலங்கள், 14 ஆண்டுகாலங்கள் நிறைவாகுது. இப்போ கணக்கு பண்ண 15 வருஷங்கள் ஆகுது. இப்போ 4 வருஷமாக 2016 6 வருஷம் ஆச்சு. இங்கே இந்தியாவில் வந்து இங்கேயும் ஆரம்பிக்கணும்னு ஆர்வம் இருந்தது. சொந்த ஊர்லேயும் ஆரம்பிக்கணும், இந்த செடிகளை பற்றின விஷயங்களை மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றது. 2007 மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இரவு விருந்தில் கலந்துக்கிட்டேன். ஸோ அக்னி சிறகுகள் புத்தகங்கள், இந்த மண்ணுக்கு எதாவது செய்யணுன்ற ஒரு அந்த தாட்டு அடுத்த கட்டம் என்னை இந்த செடிகள் நர்சரிக்கு மேலே ஆர்வத்தை உண்டு பண்ணி நர்சரி போடுறதுக்கு 2016 லேண்ட்ஸ்கேப்பிங் ஆரம்பித்தோம். இப்போது ஒரு கொரோனா காலகட்டத்தில் தான் இந்த நர்சரி ஆரம்பித்தோம். ஒரு 3 ஆண்டுகள் ஆகுது. இப்போ அவரை மீட் பண்ணுன்னு சொல்கிறீங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் உங்ககிட்ட உரையாடல் பண்ணாரா?
உரையாடல் 10-15 நிமிடம் வாழ்க்கையில் மறக்க முடியாத 38 வருஷத்து அனுபவத்தில் அந்த 10 நிமிடங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பிறந்த பிறப்புக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் அர்த்தமுள்ளதான அந்த 10 நிமிடங்கள். நிறைய பேசுனாங்க, இயற்கையை சார்ந்து சொன்னாங்க. அவருடைய அந்த 20-20 இளைஞர்களுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டாங்க. இந்தியா வளரசாகவும் பசுமை இந்தியாவாக பார்த்தார், வளரும் இந்தியாவை இன்றைக்கி விட்டு போயிருக்காரு. அந்த அவருடைய சிந்தனையை நோக்கி வந்ததுனால நான் உயர்ந்திருக்கேன், நான் வளர்ந்துருக்கேன்னு பெருமிதம் கொள்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம சென்னையில் வந்துட்டு ரொம்ப வாட்டர் சப்ளைலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சூழலில் நீங்கள் வந்துட்டு இப்போ போட் பார்த்தா அந்த அளவுக்கு வந்துட்டு லிஸ்ட் இருக்குது, நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்? குழந்தைங்க தான் இதில் உள்ளே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் குழந்தைங்களுக்கு மேலே இருக்காங்க. தண்ணி கண் வாட்டர் கன்சம்ஷன் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு தேங்காய் நார் கழிவு எல்லாருக்கும் தெரியும், கரும்பு நார் சர்க்கரை கழிவு வந்திருக்கு. அது மண்ணில் வந்து 2/1 கலந்துக்கிறதுனால வாட்டர் வந்து அதிகம் தேவைப்படாது. குறைவான தண்ணியில் பராமரிச்சிக்க முடியும். வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடிகளுக்குமே இன்டோர் ஏர் பியூரிஃபை பிளான்ட்டுக்குமே அதை மிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்குன்னு ஹார்டிகல்ச்சரிஸ்ட் இருக்காங்க என்னுடைய டீமில், ஒரு 10 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரிஸ், டிப்ளமோ ஹார்டிகல்ச்சரிஸ் அந்த மாதிரி இருக்காங்க, அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு இந்த டீம் மூலியமாக நான் ஒரு ஆளுடைய எந்த துறையிலுமே ஒரு ஆள் நான் தான் சொல்ல முடியாது. எங்கள் பூமித்ராவுடைய இணை ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அவங்களாம், எல்லாம் ஒர்க்கர்ஸ் கிடையாது. அப்படி தான் நான் ட்ரீட் பண்ணுறேன். ஸோ அவங்க பார்த்துக்குறாங்க, நல்லா பார்த்துக்குறாங்க. நான் தினமும் காலைல வந்து அவங்கள ஒரு எல்லாரையும் ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்து தான் இங்கே உட்காருவேன். அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கடைக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நாங்கள் கேள்விப்படுறோம். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு செடியை வாங்க வந்தால் அவங்களுக்கு வந்து கிஃப்டாக ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, அது வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் திங்க் பண்ணுங்க சார்? ஏன்னா யாருமே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்றாலே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான், அது லாங் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு பண்ணுவாங்க, ஓகே அந்த பீரியடில் வந்து நம்ம கடை வளர்ந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம் நினச்சிருவாங்க. பட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்படி வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணி நடத்திட்டுருக்கீங்க? இந்த உலகமானது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து ஜீவராசிகளுக்குமே சொந்தமானது. ஒரு கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வர்றவங்களுக்கு பசியோட அருமை தெரியும். அந்த வகையில் நானும் அந்த மாதிரி சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். பசிக்கு உணவு தேவை, தங்கிறதுக்கு உறவிடம் தேவை, உடுத்த உடை தேவை. அத்தியாவசியத்தை மீறி நம்ம சேர்த்து வைக்கிறது எல்லாமே ஆபத்தை கொடுக்கக்கூடியது. நான் அதை நம்புகிறேன், ஸ்டில் நம்புகிறேன். சேர்த்து வைக்கிறத தாண்டி விதைச்சிட்டு போனோம் அப்படின்னா அது நாளை சரித்திரத்துக்கும் பயன்படும், நம்ம குடும்பமும் நல்ல வழியில் போகுன்ற ஒரு நம்பிக்கை. பிள்ளைங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும், காசு பணம் சேர்க்கணுன்றதை தாண்டி ஒரு நல்ல சிந்தனையும் உழைக்க கற்றுக் கொடுக்கணும், தன்னம்பிக்கை கொடுக்கணும்னா, காசு பணத்தை கொடுத்தோன்னா பிள்ளைங்க அதெல்லாம் தெரியாமல் போயிடும். அதனால் இருக்கிறவங்க என்னுடைய உழைப்பு எனக்கானது. எங்கள் ஃபாதர் நீ அப்படி தான் வளர்த்தாங்க, கடந்த மாதம் தவறிட்டாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கேன். அது இருக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. இது நான் வந்து என் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கல. 100 பேர் வர்றாங்கன்னா அவங்களுடைய லாபத்திலேருந்து ஒரு பகுதியை ஒதுக்குறோம். ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு சேர வேண்டிய ப்ராஃபிட் தானே போகுதுன்னு நினைக்கலாம். இப்போ பணம் பண்ணுறது மட்டுமே ஒரு தொழிலுக்கான அழகு கிடையாது. வர்த்தகம் சார்ந்த சேவை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேனே தவிர முழு சேவையாக பண்ணலை. வர்றாங்க, வர்றவங்க வந்து வெறுங்கையாக போகக்கூடாது, வர்றவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டணும். அதுக்காக ஒரு மரக்கன்று, மரம் வைக்க இடம் இல்லாதவங்களுக்கு மூலிகை கன்று கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லி போட்டோம். இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தப்பான பழக்கத்தில் நிறையா பிள்ளைங்க போகிறாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டடீஸை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு 10th 12th போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய கெட்ட பழக்கங்களை வளர்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு செடி கன்று, அவங்க வந்து அவங்க யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்கன்னா ஒரு செடி கன்று கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் ஹார்வெஸ்டிங்லாம் டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது எப்படி சார்? பசங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கல, ஒரு கஸ்டமராக வர்றவங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். பசங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா அதோட அருமை தெரியாதுன்றதுனால 1 ரூபா விலையில், தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களோட பிள்ளைங்களுக்கு 1 ரூபா விலையில் ஒரு மரக்கன்று, மரக்கன்று வளர்க்கணும் இல்லைன்னா ஒரு தக்காளி, ஒரு கத்திரிக்காய், இல்லை ஒரு மிளகாய் செடி, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுக்குறோம். ஸ்கூல் யூனிஃபார்மோடு வர பசங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு 5 ரூபா விலையில் 5 செடி கொடுக்குறோம். அதுவும் சும்மா கொடுக்கல, அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ், ஆதார் கார்டு ப்ரூஃப் வாங்கி வச்சுக்கிறோம், ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறோம். 6 மாதம் கழித்து அதை நல்லா வளர்த்து அதை ஃபோட்டோ எடுத்து வரவங்களுக்கு 10 மரக்கன்றும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, 8-10 அந்த வயசில் மட்டும்தான் விதைக்க முடியும், நிலம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல விஷயங்களை முளைச்சு விதைச்சோன்னா அது நல்லதாக முளைக்கும்ன்றதை நம்புகிறேன் நான். குற்றங்களில் ஈடுபடுறதை தடுக்கிறதுக்கு, பசங்களுடைய சிந்தனையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சியாக பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஐயா அப்துல் கலாம் பார்த்திங்கன்னா, ஊனமுற்றவங்களுக்காக ரஃபேல் மெட்டீரியல் எடுத்து அவங்களுக்கு வெயிட்லெஸ்ஸான ஷூ காலனிலாம் செஞ்சு கொடுத்தாங்க. போகும்போது அவர் பாக்கெட்லேயும் ஒன்றும் கிடையாது, அவருடைய அக்கௌண்ட்லேயும் ஒன்றும் கிடையாது. நான் கண்ணுக்கு நேராக பார்த்து கிழிஞ்சு போய் தச்சிருந்தது அவரோட கோட்டில்.
தினைக்கும் இந்திய பிரசிடெண்டாக இருந்தப்போ மலேசியாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ தனக்கு தனக்குன்றது இல்லாமல் மக்களுக்காக கொடுத்துட்டு போன மகான்கள் வாழ்ந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம மண்ணுக்கு நம்மளுடைய பங்களிப்பாக இருக்குன்றதுக்காக செஞ்ச விஷயந்தான். இதில் ஒரு மிகுந்த ஆனந்தம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்களை நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு செடி வளர்க்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த போரூரில் இருக்க இந்த பயோக்ரீன் வேர்ல்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை உங்களுக்கு கற்று தருவாங்க. அதுக்கப்புறம் சார் உங்களோட இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரேஷனுக்கு ஏதாவது பண்ணணும்னு வச்சுருக்கீங்களா, இல்லை வந்துட்டு ஃப்யூச்சர்